வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்னைக்கு டீ கடை ஃபேமஸான கீரை வடை தான் பண்ணியிருக்கிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து 100 உளுந்தம்பருப்பு நான் எடுத்துருக்கிறது 100 எடுத்துருக்கிறேன். நான் அளவு சொல்கிறேன், 200 நீங்கள் உளுந்து எடுத்தீங்கன்னா 50 பட்டாணி பருப்பு ஆர் கடலைப்பருப்பு எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் பட்டாணி பருப்பு தான் போட்டிருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி 100 தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்ல தண்ணியில் வடிகட்டிட்டு இப்போது இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம். மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாக்கில் நீங்கள் எதில் அரைக்கலாமோ அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நான் இதை ரெண்டையும் நல்ல கோர்ஸாக தண்ணியே சேர்க்காமல் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஆமை உடைக்கு எப்படி அரைப்போம், பருப்பு தெரிகிற மாதிரி அப்படி தான் நான் அரைச்சிருக்கிறேன். ஒத்த சொட்டு தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் தண்ணி சேர்க்காமல் தெளிக்க கூட இல்லாமல் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 பருப்பு தெரியணும், தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஒத்த சொட்டு என் கையில் பருப்பும் ஒட்டலை, அந்த அளவு தான் நான் அரைச்சிருக்கிறேன். இது இருக்கட்டும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கீரை வந்து அரைக்கீரை எடுத்துருக்கிறேன். அரைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு பொடிசாக நறுக்கி அதுவும் ஒத்த சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நறுக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போது நான் எடுத்துருக்கிற அளவு பருப்புக்கு 1 கொத்து போதும் கீரை. இப்போ இதை மட்டும்தான் நான் சேர்க்குறேன். இப்போ இதை போட்டுட்டு முதல்ல இந்த மாவோடு சேர்த்து ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்ல பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது கூட நம்ம காரத்துக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகாய் நிப்பாட்டிட்டு நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வாயில் கடிப்படும் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தான் இதுக்கு உப்பே சேர்க்குறேன். உப்பு சேர்த்துருக்கிறேன், பார்த்துட்டு திரும்பி வேணும்னா ரெண்டாவது சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்க்குறேன் காரத்துக்கு. பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் காரமும் தேவைன்னா அடுத்து சேர்த்துக்கலாம். இல்லை போதும்னா இதோட நிப்பாட்டிக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கிறேன், அது காயட்டும். அதுக்குள்ளே இதை பிசைஞ்சிட்டு இதை ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போது நான் ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துட்டேன். கையில் ஒத்த சுட்டு கூட இது ஒட்டாது, அந்த அளவு தான் நமக்கு இருக்கணும். இப்போ இதை இலை இருந்தால் இலையில் தட்டிக்கிடலாம். என்கிட்ட இலை கிடையாது, நான் வந்து ஒரு கேரி பேக்கில் தான் எப்பொழுதும் இந்த வடையை தட்டுவேன். நல்ல மெல்லிசாக தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கிடுவோம். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும், மேலே நல்லா மொறுமொறுப்பாக வரணும். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு லேசாக தட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு தட்டி இதை வெந்து எடுத்துக்கிடுவோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு எடுப்போம். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுப்போம்.
இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்ல வெந்திருக்கு, கலரும் நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இந்நேரம் இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கதை நம்ம போடுவோம். இதே இதை நீங்கள் குட்டி குட்டி வடையாகவும் போட்டு எடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஃபேமஸான டீ கடை கீரை வடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.